அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நவம்பர் 6 தேதி லிமோகேஸ் நகர் புனிதர் லியோனார்ட் அவரது நினைவை கொண்டாடுகின்றோம். இவர் கிபி 5 நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். இவரின் வரலாற்றை படிக்கும்போது இவர் ஒரு உயர்தர குடும்பத்தை சார்ந்தவர் என்று அறியப்படுகின்றது. இவர் ஆயர் ரெமிஜியூஸ் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் தான் குழந்தையாக இருக்கும்போதும் இளமை பருவத்தில் இருக்கும்போதும் தன்னை துறவி என்று கூறி வந்துள்ளார். இவர் தனிமையாக காட்டில் வாழ்ந்துள்ளார். காட்டை சுற்றி வாழ்ந்த மக்களால் இவர் புனிதர் என்று போற்றப்பட்டுள்ளார். அரசாங்கத்தால் சிறைபிடித்து செல்லப்பட்டு மக்களிடத்தில் தனி அன்பு கொண்டு வாழ்ந்துள்ளார். சிறைவாழ் மக்கள் இவரை தங்களின் அரசர் என்று கூறியுள்ளனர். இவர் காட்டில் தன்னுடைய சிறிய குகையில் வாழ்ந்து கொண்டே துறவர மடம் ஒன்றையும் கட்டியுள்ளார். இவரின் புனிதமான வாழ்வை கண்ட சிலரும் இவரை பின்பற்றியுள்ளனர். இவர் தன்னை பின்பற்றிய மக்களுக்கென்று சபை ஒன்றை நிறுவி அந்த சபையின் தலைமை பொறுப்பையும் ஏற்றுள்ளார். இவர் இறந்த பிறகு இவரின் கல்லறையானது இன்று திரு யாத்திரை தலமாக காட்சியளிக்கின்றது. ஜெபம். படைப்பின் பரம்பொருளே, இன்று காட்டில் வாழும் மக்கள் அனைவரையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது இயற்கையை நேசித்து அன்பு செய்து இயற்கையின் வழியாக உம்மை காணும் அம்மக்களை எல்லாவித ஆபத்துக்கள் இயற்கையின் சீற்றங்கள் அனைத்திலிருந்தும் காத்து நல்வாழ்வு வாழ வரம் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆமேன்.